இப்ப நம்ம என்னென்ன இடிச்சு வச்சிருக்க அதுல, இதுல முதலே அவர் அங்க வச்சு இடிச்சது வந்து இஞ்சி பச்சை மிளகா பூண்டு மூணு இதும் மூணு பொருளும் இடிச்சிருக்கு. அதுல வந்து அப்படியே ஊத்துருங்க வேப்பமுத்து 5 கிலோ எடுத்து அதில் வேப்பமுத்து வந்து அப்படியே நம்ம மரத்துலேருந்து பறித்து அந்த இது தான் ஒரு 5 கிலோ போட்டு இடிச்சிருக்கு. நொச்சி இலையை சேர்த்து இடிச்சிருக்கோம், இயற்கை இலையை போட்டு இடிச்சிருக்கோம், பச்சை மிளகாய் இடிச்சிருக்கோம், இஞ்சி இடிச்சிருக்கோம், பூண்டு இடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் 5 இடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம தயாரித்த பஞ்சகாவியா அந்த இது வந்து 1 ஏக்கராக்கு வந்து நம்ம சொல்கிறது வந்து 2 லிட்டரு, அந்த 2 லிட்டர் இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றி இதில் நொதிக்க போடுறோம், அவ்வளோதான். இது நொதிக்கும் ஏற்கனவே தயார் பண்ணியாச்சு. கோமியம் எல்லாமே ஊற்றி இது தண்ணி தண்ணி ஊற்றி ஊரலில் போடுறேன், ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் பயரில் ஊற்றி அப்படியே ஊரலில் வச்சுருந்தேன். அவ்வளோ தண்ணி நான் வீட்டில் வச்சு ஊற்றிக்கிறேன். 20 லிட்டர் அப்படியே ஆமாம் 20 லிட்டர் ஊற்றி நிறச்சிருந்தேன். நிறச்சி ஆமாம் ஊற்றி அதே மாதிரி நம்ம பண்ணுற மாதிரியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இதை தான் இன்னும் திரும்ப திரும்ப கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் இருந்து தான் நம்ம எடுத்து ஆமாம் ஆமாம் இதை முதல்ல ஆமாம் இது ஒரு 15 தான் பிடிக்கும். இன்னும் ஒரு 2 பிரிச்சு இதை மாற்றிட்டு இதை மாற்றி ஒரு குடத்தில் ஊற்றி வச்சுட்டு இதில் மாற்றி ஊற்றி